ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஸ் குக்கீஸ் நான்கள் பாலபஸ்ரன் இன்னைக்கு வந்து நம்ம மே டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்னோட இம்பார்டண்ட் கரண்டவர்ஸ் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு முதல் கரண்டவர் டேஷில் நடைபெற்ற அகழ்வாய்வில் காதில் அணியும் தங்க வலையம் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டது ஓகேவா எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திற்கு அருகே உள்ள கீழடியில் வந்து இப்போ ஏழாம் கட்ட அகழ்வாய்ச்சி நடக்கிறது அந்த ஏலாம் கட்ட அகழ்வாய்ச்சியில் வந்து இந்த காதில் அணியும் தங்க வளையம் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாவது பிஎம்ஜிகே ஒய் மூன்று திட்டம் எதனுடன் தொடர்புடையது இப்போ பிஎம்ஜிகே ஒய் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி காரிஃப் கல்யாண் யோஜனா இந்த திட்டத்துக்கு பேர் தான் வந்து என்னது சுருக்கி பிஎம் ஜிகே ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நியாய விலக்கடைகளில் வந்து உணவு உணவு தானியங்கள் வழங்கக்கூடியதான் வந்து இதோட நோக்கம் இப்போ இது வந்து என்ன கான்செப்ட்னா இப்போ கொரோனா சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க ஸோ அவங்களோட உணவு பட்டினி ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதற்காக ஒரு அஞ்சு கிலோ கோதுமை இதுவரைக்கும் வழங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் வந்து பத்து கிலோ கோதுமை வந்து வழங்குவாங்க அதுதான் வந்து இந்த ஸ்கீமோட ஸ்பெஷாலிட்டி அடுத்தது மூன்றாவது சமீபத்தில் எங்கு இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு பழமையான செங்கல் கட்டுமான கண்டுபிடிப்பு கண்டெடுக்கப்பட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொற்கையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்த ஒன்பதாவது சீக்கிய குருவான தேஜ் ஓகேவா தேக்குன்னு சொல்லலாம் அல்லது தேஜ் ஓகே தேஜ் பகதூரின் நானூறாவது பிறந்த தினம் மே ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இவர் வந்து முகலாய மன்னர் அவுரங்கசீப்பால் வந்து கொலை செய்யப்பட்டவர் தான் வந்து யார் இந்த தேஜ் பகதூர் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க அடுத்தது எந்தெந்த மாநிலத்துக்கு யார் யார் முதலமைச்சர் தமிழகத்துக்கு வந்து மு ஸ்டாலின் அவர்கள் புதுவைக்கு வந்து என்ஆர் ரங்கசாமி அவர்கள் கேரளாவுக்கு வந்து பினராயி விஜயன் அவர்கள் மேற்கு மன மமதா பானர்ஜி அவர்கள் அசாமுக்கு வந்து சர்பானந்தா சோனவால் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அடுத்த சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் நான்கு விண்வெளி வீரர்கள் பூமி திரும் திரும்பியுள்ளனர் ஓகே டேஷ் விண்கலத்தின் மூலம் கேள்வி வந்து டேஷ் விண்கலம் எந்த விண்கலம் பார்த்திங்கன்னா ட்ராகன் அப்படின்ற ஒரு விண்கலத்தின் மூலயமாக வந்து நான்கு விண்வெளி வீரர்கள் வந்து ஸ்பேஸ் எக்ஸு விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து வந்திருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு நாட்கள் வந்து இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வுகளத்தில் வந்து ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டிருக்கார்கள் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவன அமைப்பு நாசாங்கிறது கவர்மெண்ட்டு இது ஒரு தனியார் நிறுவன அமைப்பு தான் ஸ்பேஸ் எக்ஸு இதோட சிஏஓ வந்து யாருன்னு எலான் மஸ்க் வந்து இதோட சிஏஓ அடுத்து மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி நந்திகிராம் தொகுதியில் தோல்வியுற்றார் எந்த அரசியலமைப்பு விதியின்படி முதல்வர் பதவி ஏற்க உள்ளார் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா மமதா பானர்ஜி வந்து நந்திகிராம் தொகுதியில் வந்து தொத்துட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்து முதல்வராக வந்து பதவி ஏற்கலாம் எந்த அரசியலமைப்பு விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி நூற்றி அறுபத்தி நான்கு நான்கின்படி அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து பதவியேற்க உள்ளார் இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த சுவந்து அதிகாரி ஓகே இது வந்து என்னென்னா இந்த சுவந்து அதிகாரி வந்து இதற்கு முன்னாடி வந்து இவங்க கட்சியில் தான் வந்து திரிணாமுல் காங்கிரஸில் உள்ள கட்சியில் தான் இருந்தாங்க ஓகேவா மம்தா பானர்ஜியோட கட்சி பேர் வந்துடுது என்னது திரிணாமுல் காங்கிரஸ் இந்த கட்சியில் இருந்தவர் தான் இந்த சுதந்த அதிகாரி இவர் வந்து இந்த இதை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு பாஜகவில் போய் சேர்ந்துட்டார் இவர் வந்து நீங்கள் முடிஞ்சால் என்னோடய தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிச்சு பாருங்கன்ட்டு இவர் வம்புக்கு இழுப்பார் மமதா பானர்ஜியும் நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு போய் நிற்பாங்க ரொம்ப கம்மியான வாக்குகள் விதேசத்தில் தோந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் விதேசத்துலாம் தோப்பாங்க ரொம்ப நேரம் லீடிங்லாம் மமதா பேனர்ஜி இருந்தாங்க கடைசி கட்டத்தில் வந்து லீடிங் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து மமதா பானர்ஜி வந்து தோல்வியடைந்தார்கள் ஓகேவா இப்போ வந்து ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு தொகுதிகளுக்கு வந்து எலெக்ஷன் வந்து நடத்தாமல் இருக்காங்க ஓகேவா அந்த ரெண்டு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து மம்தா பானர்ஜி அடுத்த ஆறு மாதங்களுக்குள்ளே வந்து போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஓகேவா அடுத்த ஆறு மாதத்திற்குள் சட்டப்பேரவைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அந்த ரெண்டு தொகுதியில் எதாவது ஒரு தொகுதியில் நின்றுட்டு ஜெயிச்சிட்டா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இன்கேஸ் அவங்க வந்து அதில் நின்று தோத்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்கள அவங்களோட இதை இது முதலமைச்சர் பதவி வந்து கேன்சல் வந்து பண்ணிடுவாங்க ஓகேவா இப்போ வந்து இந்த ரெண்டு தொகுதி வந்து இல்லை எல்லா தொகுதியும் நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு எம்எல்ஏ வந்து அவரோட அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணுவார் அப்படி ராஜினாமா பண்ணுங்கிறத பட்சத்தில் வந்து இவங்க திரும்ப போட்டிக்கிட்டு அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு வருவாங்க நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு அரசியல் எடுத்தாலே உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதாமா வந்து ஜெயிலு ஜெயிலுக்கு போயிருந்துருப்பாங்க அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க பதவி வந்து நீங்க இருக்கும் அதுக்கு பிறகு அவங்க திரும்ப வந்த பிறகு அவங்க ஒரு முதலமைச்சரை ஆக்கணும் ஆக்கிடுவாங்க ஆனால் வந்து அவங்க ஒரு தொகுதியில் வந்து ஜெயிக்கணும் அதுக்கு வந்து ஆர்கே நகர் தொகுதி ஆர்கே நகரில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த கான்செப்ட் தான் இதுவும் ஓகே இதில் வந்து மீதி உள்ள ஒரு சில ஆர்டிகல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து என்னென்னு பார்ப்போம் நூற்றி அறுபத்தி நான்கு ஒன்று வந்து முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் நூற்றி அறுபத்தி நாலு ரெண்டுங்கிறது அமைச்சரவை குழு மாநில சட்டப்பேரவைக்கு கூட்டுப்பொறுப்பாக பொறுப்பாக திகழ்கிறது நூற்றி அறுபத்தி நாலு மூணுங்கிறது அமைச்சர்களுக்கு ஆளுநர் பதவி பிரமணம் செய்து வைக்கிறார் அதே இப்போ நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தோம் இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடாளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற ஒருவர் எந்த அரசியலமைப்பு விதியின்படி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படலாம் ஓகேவா சேம் கொஸ்டின் தான் இதை வந்து நம்ம முதலமைச்சர் கேட்டோம் இப்போ பிரதமர் கேட்கும் பிரதமர் அப்படின்னு பார்க்கும்போது அரசியலமைப்பு விதி எழுபத்தி ஐந்தில் ஐந்து ஓகேவா அடுத்து தமிழக வரலாற்றில் சட்டப்பேரவை தேர்தலில் முதன்முறையாக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி அவர்கள் திமுக வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது எது கரெக்டானு தெரில ரெண்டையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்கார் உன்னான் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் அப்படின்ட்டு கூறப்படுகிறது அடுத்த தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் ஓகேவா நூற்றி முப்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதேமாதிரி இன்னொரு அடிஷ்னல் டீட்டெயில் வந்து என்னென்னா இந்த சட்டப்பேரவை தேர்தலில் வந்து திமுகவோட மொத்த வாக்கு சதவீதம் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஜீரோ அதிமுகவோட மொத்த வாக்கு சதவீதம் வந்து முப்பத்தி மூன்று புள்ளி ரெண்டு ஒம்பது சதவீதம் நோட்டாவோட வாக்கு சதவீதம் வந்து ஜீரோ புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் வந்து நோட்டா அடுத்த மின்னணு முறையில் சொத்துக்கான அட்டை ஸ்வஸ்மித்தா யோஜனா திட்டம் மூலம் வழங்கப்படுகிறது சிறந்த ஆவணப்படத்துக்கான ஆஸ்கார் விருது மை ஆக்டோபஸ் டீச்சர் என்ற திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது சமீபத்தில் எங்கு நடைபெற்ற அகழ்வாயுவில் மோடியுடன் கூடிய மண்பானை கிடைத்துள்ளது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழடியில் வந்து கிடச்சிருக்கு இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதில் யூனிட் ரிலேட்டட் யூனிட் எட்டு ரிலேட்டடாக இது மாதிரி கேள்விகள் கேட்பாங்க எந்த மாநிலத்தில் இயற்றிய ஹீரா சட்டத்தின் உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது இந்த ஹீரா சட்டம் அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் உள்ளது இது வந்து அடுக்குமாடி குடியிருப்பு ஒழுங்குமுறை சட்டம் தான் இந்த ஹீரா சட்டம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சுட்டு உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு கப்பலோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மே ஃப்ளவர் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்தது எந்த மாநிலத்தில் மராத்தா இடஒதுக்கீடு பதினாறு சதவீதத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது எந்த மாநிலத்தில் வந்து மராத்தா வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா இதை வந்து எந்த வழக்கின் பேஸ் பண்ணி இதை கேன்சல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா சகானி வழக்கு அப்படின்ட்டு ஒரு வழக்கு உண்டு நம்ம கூட அதை பற்றி வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஓகேவா இந்திரா சகானி வழக்கு அடிப்படையில் வந்து தீர்ப்பு இந்த இந்திரா சகானி வழக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீர்ப்பாக இந்தியாவில் வந்து ஐம்பது சதவீதத்திற்கு மேலே வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கக்கூடாது அப்படின்ட்டு தான் வந்து இந்த இந்திரா சகானி வழக்கில் வந்து தீர்ப்பு வந்து வழங்கியிருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இடஒதுக்கீடு வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு போகிறீங்க அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் யோசிக்கலாம் மொத்தமே இந்தியாவுக்கு இந்தியாவில் வந்து ஐம்பது சதவீதத்திற்கு மேலே வந்து இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்ட்டு தமிழகத்தில் வந்து அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது இது உச்சநீதிமன்றம் வந்து ஏன் கேன்சல் பண்ணல இதை கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம் ஏன் வந்து கேன்சல் பண்ணலனா இந்த தமிழகத்தோட ரிசர்வேஷன் கான்செப்ட் வந்து நைன்த்து ஷெடியூலில் வந்து இருக்குது நைன்த்து ஷெடியூலில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கோர்ட் வந்து மறுசு மறுபரிசீலனை வந்து செய்யாது ஓகேவா இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே வந்து கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க தமிழகத்தில் உள்ள அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடுங்கிறது ஒன்பதாவது அட்டவணையில் வைத்து பாதுகாப்பு தன்மையை வந்து பெய்ய அதனால வந்து அதை தொட முடியாது அப்படின்றாங்க இவங்களோட இது வந்து பாதுகாப்பு தன்மை இல்லாத காரணத்தினால வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ரத்து வந்து செஞ்சுட்டு ஓகேவா ஸோ தமிழகோட ரிசர்வேஷன் கான்செப்டுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது அதேமாதிரி நம்ம இதற்கு முன்னாடி வந்து முதலமைச்சர்கள் பார்த்தோமா அடுத்து அமைச்சரவை லிஸ்ட்டுன்ட்டு இருக்கும் அதை வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது அமைச்சர்களில் இருந்து யார் யார் எந்த அமை எந்த துறையோட அமைச்சர் அப்படிலாம் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது ஓகேவா உதாரணத்துக்கு நிதித்துறை அமைச்சர் யாரெல்லாம் வந்து டிஎன்பிசியில் கேள்வி கேட்க மாட்டாங்க ஓகேவா அது வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக பேரும் அப்படின்ட்டு பெரும்பான்மையாக கேட்க மாட்டாங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது ஓகே த தமிழகத்தில் தற்போது நீர்வள என்ற நீர்வளத்துறை என்ற புதிய அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது ஓகே அதன் அமைச்சர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா துரைமுருகன் ஓகே அடுத்து வந்து ஒரு சில துறையோட பேரை வந்து மாற்றிருக்காங்க அந்த துறையோட பேர் வந்து என்ன முன்னாடி இருந்துச்சு இப்போ என்னென்னு மாற்றிருக்காங்கன்ட்டு பார்ப்போம் வேளாண்மையின் துறையின் பேரை வந்து வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்னு மாற்றிருக்காங்க சுற்றுச்சூழல் துறையை வந்து சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் துறை அப்படின்னு மாற்றிருக்காங்க மக்கள் துறையை வந்து மருத்துவம் மக்கள் நலவா நல்வாழ்வு துறைன்னு மாற்றிருக்காங்க மீன்வளத்தை வந்து மீன்வளம் மட் மீனவர் மீன்வளம் மீனவர் நலத்துறைன்னு மாற்றிருக்காங்க தொழிலாளர் நலத்தை வந்து தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத் துறைன்னு செய்தி மக்கள் தொடர்பு துறை வந்து செய்தித்துறைன்னு மாத்திருக்காங்க சமூக நலத்துறை வந்து சமூக நலன் மகளிர் உரிமைத்துறைன்னு மாற்றிருக்காங்க பணியாளர் நிர்வாக துறை வந்து மனிதவள மேன் மேலாண்மை துறைன்னு தமிழ்நாடு வாழ் இந்தியர்கள் துறையை வந்து தமிழ்நாடு வாழ் தமிழர் நலன் துறைன்ட்டு மாற்றிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் வந்து பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பிற கிரகங்களுக்கு மனிதர்களை அழைத்து செல்லும் ஸ்டார்ஷிப் ராக்கெட் சோதனை செய்த அமைப்பு வந்து எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறைய இது ஸ்பேஸ் எக்ஸ் தான் வரும் அடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட முதல் ஐந்து கையெழுத்து ஓகேவா என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா கரோனா நி நிவாரணத் தொகையாக நாலாயிரம் ரூபாய் வந்து வழங்குதல் ஆவின் பால் விலைக்கு மூன்று ரூபாய் லிட் லிட்டருக்கு வந்து குறை குறைக்கப்படும் தமிழகம் முழுவதும் சாதாரண நகர கட்டண பேருந்துகளில் மகளிர்களுக்கு வந்து இலவசம் தொகுதி பிரச்சனைகளை தீர்க்க உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு புதிய புதிய துறையை உருவாக்க கையெழுத்திட்டார் அந்த துறைக்கான வந்து அலுவலரையும் வந்து நியமித்திட்டார் சில்பா பிரபாகர் சதீஷ் உங்கள் ரொம்ப நேர்மையான அதிகாரி அப்படின்ட்டு கூறப்படுபவர் அடுத்தது ஓகேயா அடுத்த கரோனா சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் மக்களின் மருத்துவ செலவினை தமிழக அரசு ஏற்கும் என கையெழு திட்டுள்ளார் கேள்வி கேட்டுள்ளார் ஏற்கும் என கையெழுத்திட்டுள்ளார் அடுத்து தமிழகத்தின் புதிய தலைமை செயலாளர் யார் இறை அன்பு தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக சம் சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து அரசியலமைப்பின் விதி நூற்றி அறுபத்தைந்தின்படி ஆளுநரால் நியமிக்கப்பட்டுள்ளார் இது வந்து ஸ்டேட் அளவில் இப்போ வந்து இந்திய அளவில்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா கே கே வேணுகோபால் அவர்கள் அரசியலமைப்பு விதி எழுபத்தி ஆறுபடி குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுகிறார் அடுத்தது சென்னை மாநகராட்சி ஆணையர் வந்து ககன்தீப் சிப் சிங் பேடி ஓகேவா ககன்தீப் சிங் பேடி வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னாடி மாநகராட்சி ஆணையராக இருந்த பிரகாஷை வந்து மாற்றிட்டாங்க இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இந்திய இராணுவத்தின் காலப்படை பிரிவில் எண்பத்தி மூன்று பெண்கள் வந்து சேர்க்கப்பட்டுள்ளனர் அடுத்து டிஓஜிஇ ஒன் என்ற திட்டத்தை உருவாக்கிய அமைப்பு இது எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் இதோட நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலாவிற்கு கொண்டு செல்லும் ஒரு செயற்கைக்கோள் ஆகும் ஓகேவா நிலாவிற்கு கொண்டு கோ நிலாவிற்கு வந்து இது ஒரு சேட்டலைட் நிலாவிற்கு போகக்கூடிய ஒரு சேட்டலைட் ஆகும் ஓகேவா இதை வந்து பால்கன் நைன் என்ற ராக்கெட் மூலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து நிலாவிற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளார்கள் இதோட எடை வந்து நாற்பது கிலோகிராம் ஆகும் அடுத்தது தமிழகத்தில் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிச்சாண்டி பிச்சாண்டி அவர்கள் தான் வந்து தற்காலிக சட்டப்பேரவை தலைவராக வந்து இந்த சட்டப்பேரவை தலைவர்னாலும் சபாநாயகர்னாலும் வந்து ஒரே ஆள் தான் ஓகேவா நீங்கள் வந்து குழப்பிட்டாதீங்க ஸோ சட்டப்பேரவையோட தலைவர் வந்து யார் சபாநாயகர் ஓகே அதை தான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அதை தற்காலிக சட்ட சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மு பிச்சாண்டி வந்து எல்லாருக்கும் வந்து பதவியேற்பு வந்து செய்து வைத்தார் அதன் பிறகு கடைசியாக வந்து மு அப்பாவா அவர்கள் வந்து நிரந்தர சபாநாயகராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வந்து நிரந்தர சட்டப்பேரவைத் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்கும் என ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எத்தனைனா பத்து புள்ளி ஒன்று இருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வருடம் வந்து எவ்வளோ இருக்குன்னு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தது எந்த அமைப்பு தயாரித்த கோவிட் நைன்டீன் மருந்து டூ டி ஆக்சிடி குளுக்கோஸ் டூ ஜி பயன்பாட்டிற்கு இந்தியா அனுமதி அளித்துள்ளது ஓகேவா இதை வந்து டிஆர்டிஓ தான் க கண்டுபிடிச்சாங்க டூ டூ டிஜி ஓகேவா மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தண்ணீரில் கலந்து உட்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துவிட்டாங்க கூடியவர்கள் வந்து அனைவரு அனைவருக்கான பயன்பாட்டுக்கு வந்து இது வந்துடும் அடுத்தது அதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டும் அந்த க்ரைட்டீரியாவும் வகுத்து வந்து கொடுத்துட்டாங்க ஓகே அடுத்தது வந்து இருபத்தி ஏழு ஓகேவா இருபத்தைந்தாவது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி நேபாளத்தை சேர்ந்த கமி ரிட்டா ஷெர்பா என்பவர் சாதனை படைத்துள்ளார் ஓகேவா இதை வச்சுக்கோங்க இப்போ எவர் சிகரத்தோட உயரம் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா முன்னால் எட்டு எட்டு நான்கு எட்டு எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு இருந்துச்சு மீட்டர் மீட்டர் தான் மீட்டர் இருந்துச்சு இப்போ வந்து எட்டு எட்டு நாலு எட்டு எண்பத்தி ஆறு சென்டிமீட்டரை வந்து இப்போ வந்து உயர்த்தியிருக்காங்க நேபாளமும் சீனாவும் சேர்ந்து இதோட உயரத்தை வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு எண்பத்தாறு சென்டிமீட்டரை ஓகே அடுத்த நேபாளத்தின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளதை யாருன்னு பார்த்திங்கன்னா கேபி சர்மா ஒளி இந்த கேபி சர்மா ஒலிக்கு எதிராக வந்து வாக்கெடுப்பு நடத்தி இவர் தோத்துருவார் இவர் ஆக்சுவலாக வந்து இவருக்கு பெயரும் ஓகே இப்போ வந்து நம்பிக்கையில் வாக்கெடுப்பு நடப்பாங்க அதில் வந்து இவர் தோத்துருவார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சியினால் வந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது ஸோ திரும்பியும் வந்து இவரே வந்து பிரதமராக வந்து அதிபர் வந்து நியமிச்சிருவார் அடுத்தது இது வந்து ரொம்ப முக்கியமானது கேள்வி கேட்டால் இந்த கேள்வியும் இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்குது அது கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு டவ் தே டக்தே புயல் அல்லது டவுதே புயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டவுதே என்ற புயலுக்கு பேர் பரிந்துரை பரிந்துரை செய்துள்ள நாடு எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் ஏன் வந்து இப்போ இந்த டவுதே அப்படின்னா வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகை பள்ளி இனம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது ஸோ டவுதே அப்படின்னு பெயர் பரிந்துரை செய்த நாடு வந்து மியான்மரு இப்போ டவுத்தே அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி இனத்தை தான் வந்து டவுத்தே அப்படின்னு சொல்கிறாங்க இது புயல் வந்து தென்கிழக்கு அறிவு கடலில் வந்து உருவானது இது குஜராத் போர்பந்தர் மற்றும் மகுவா இந்த ரெண்டு இடத்துக்கும் இடையில் வந்து கரையை வந்து கடந்தது இதில் வந்து பெரிய பாதிப்பு நடந்துச்சு அதனால் வந்து ஆயிரம் கோடி நிவாரணம் வந்து பிரதமர் மோடியினால் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் கி ராஜநாராயணன் காலமணர் இவர் தூத்துக்குடி மாவட்ட சேர்ந்தவர் இவர் எழுதிய கோபுலபுரத்து மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு வந்து இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைத்தது அதுக்கப்புறம் இந்திய இராணுவம் எங்கு முதல் முறையாக பசுமை சூழல் சூரிய ஆற்றல் ஆலையே தொடங்கியுள்ளது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் அடுத்தது நூ ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பல்லவர் கால மூத்த தேவி சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் மீகோர் மைக்கோசிஸ் ஓகே மீக்கோர் மைக்கோசிஸ் அதாவது இது வந்து என்னென்னா வெள்ளை பூஞ்சை கருப்பு பூஞ்சை மஞ்சள் பூஞ்சை அப்படின்னு சொல்கிறாங்க இது தான் வந்து முன்னது மீக்யோர் மைக்கோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றியான டீட்டெயில்டுலாம் வந்து படித்து வச்சுக்கோங்க இப்போ டீன்பிசில் வந்து கரண்ட் அபேர்ஸ்லாம் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா கோவிட் நைன்டீனோட அறிகுறிகள் வந்து எது எ எதுலாம் உண்மை எதெல்லாம் வந்து பொய் அப்படிட்டு இந்த கோவிட் நைன்டீன் ரிலேட்டடாக கேட்குறது இந்த இந்த மாதிரி வெள்ளை பூஞ்சை கருப்பூஞ்சை மஞ்சள் பூஞ்சை வந்துச்சுன்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறது இந்த மாதிரியே வந்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டுருந்தாங்க ஒரு மூணு டு நாலு கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கு மீதி கரண்ட் கரண்டவர்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக கேட்டுட்டு வேலையை வந்து ஈஸியாக வந்து முடிச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் தான் வந்து நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ அடுத்தது உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை ஏ செவன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது அண்டர்டேகரில் அண்டார்டிகாவில் ஃபஸ்ட்டு இப்போ இருக்குது அண்டார்டிகாவில் உள்ள தற்போது உடைந்து அங்குள்ள கடற்கரையில் மிதந்து கொண்டிருக்கிறது ஓகேவா அண்டார்டிக்காவில் இருக்கக்கூடியதான் அந்த ஏ செவன்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு உலகில் உள்ள பெரிய பறவை இப்போ அதை உடைஞ்சால் அங்கே உள்ள கடற்கரையில் வந்து மிதந்து கொண்டிருக்கிறது என ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் வந்து தெரிவித்துள்ளது இதோடய பரப்பளவு வந்து நான்காயிரத்தி முந்நூற்றி இருபது சதுர கிலோமீட்டர் நீளம் வந்து நூற்றி எழுபது கிலோமீட்டரு அகலம் வந்து இருபத்தைந்து கிலோமீட்ரு அடுத்து யாஷ் புயல் இதுக்கு முன்னாடி பார்த்த புயல் பெரோட பேர் வந்து என்னது டவுதே புயல் அல்லது டக்தே புயல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய புயலோடய பேர் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யாஸ் புயல் இப்போ இந்த இந்த யாஸ் புயல் இந்த டவுத்தே புயல் இந்த ரெண்டு புயலையும் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க எதாட்டும் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்புள்ளது இந்த யாஸ் புயல் வந்து மத்திய கிழக்கு வங்க இடையில் வந்து உருவானது இது மேற்குவங்கம் மற்றும் ஒடிசா மாநிலத்துக்கு இடையில் வந்து கரை கிடந்தது ஒடிசா மாநிலத்தின் தம்ரா என்ற பகுதியில் வந்து கரையை கடந்தது அதிக பாதிப்பு வந்து மேற்கு வங்கம் ஒடிசா ஜார்க்கண்ட் இந்த மூன்று மாநிலம் வந்து அதிகமாக வந்து பாதிப்படைஞ்சு இதற்காக நிவாரணத் தொகையை வந்து ஆயிரம் கோடியை வந்து பிரதமர் வந்து நிவாரணமாக வந்து அறிவிச்சிருந்தார் இந்த யாஸ் புயலுக்கு வந்து பேரை வந்து பரிந்துரை செய்தது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஓமந்நாடு புயலின் பொருள் ஓகே புயலின் பொருள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா மல்லிகை இப்போ அங்கே இந்த டவுத்தே புயலோட பொருளோட பேர் வந்து என்னது பள்ளியினம் பரிந்துரை செய்தது வந்து மியான்மர் ஓகேவா இப்போ யாஷ் அப்படின்னா வந்து பெர்ஷிய மொழி ஓகே யாஷ் அப்படி யாஷ் பெர்ஷிய மொழியில் யாஷ் அப்படிங்கிறாங்க இங்கிலீஷில் வந்து ஜாஸ்மின் மளிகை தானே ஸோ இங்கிலீஷில் வந்து ஜாஸ்மின் அப்படின்ட்டு கூறப்படுகிறது அடுத்து ஆம்போ டெஸரின் பி என்ற மருந்து எந்த நோயை குணப்படுத்தும் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கருப்பூஞ்சை இல்லை ஒன்று சொல்ல விட்டுருப்போம் இதுக்கு முன்னாடி வெள்ளைப்பூஞ்சை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பீகாரில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க கரோனா தொற்றை சமாளிக்க உடலில் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு உள்ளது என்பதை எழுபத்தைந்து நிமிடங்களில் அறிந்து கொள்ளும் ஒரு சிறு கருவியை டிஆர்டிஓ வந்து உருவாக்கி உள்ளது இந்திய அரசியல் சட்டத்தின் எந்த விதியின்படி ஒரு அரசு பணியாளரை பதவி நீக்கம் செய்ய முடியும் எந்த ஆர்டிகிள்னால் ஆர்டிக்கல் முந்நூற்றி பதினொன்று ரெண்டு ஏன் வந்து இந்த கையில் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு அம்பானி வீட்டுக்கிட்ட வெடிகுண்டு நடந்துடும் அதற்கு விசாரிக்கும் போது ஒரு எஸை வந்து அதற்கு வந்து பிளானிங்கில் வந்து இருந்திருப்பார் ஸோ அந்த எசையை பதவி நீக்கம் செய்வதற்கு இந்த முந்நூற்றி பதினொன்று ரெண்டை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ யார் க்ரைம் ரிப்போர்ட் அவங்க மேலே இருந்தாலும் அவங்கள வந்து நீக்குவதற்கான உரிமை வந்து இருக்கிறது அடுத்து ஆயுஷ் ஆட்சி அமைச்சகம் சார்பில் தொடங்கப்பட்ட கரோனா உதவி மைய எண் வந்து என்னது ஒன் டபுள் ஃபோர் த்ரீ ஓகேவா சாரி ஒன் டபுள் ஃபோர் ஃபோர் த்ரீ சட்டவிரோதம் மதமற்றத்துக்கு எதிராக திருத்த மசோதாவுக்கு குஜராத் மாநில ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் ஓகேவா இது எந்த மாநிலன்னு போடணும் ஸோ குஜராத்துன்னு போட்டனால கேள்வி வந்துட்டு தமிழகத்தில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வாடகை முறையில் டிராக்டர்கள் பயன்படுத்த அளிக்கும் திட்டம் எந்த நிறுவனம் அறிவுறுத்துள்ளது எந்த நிறுவனம்னு பார்த்திங்கன்னா டாப் டிஏஎஃப்இ அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதற்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உழவன் செயலியில் வந்து ஜே ஃபார்ம் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வந்து இதை வந்து வாங்கிக்கலாம் டிராக்டரை வந்து வாடகை முறையில் வந்து வாங்கிக்கலாம் கேரள அமைச்சரவையில் முதன்முறையாக இடம்பெற்ற பெண் பத்திரிகையாளர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வீணா ஜார்ஜ் பதினேழு வயதுக்கு உட்பட்ட உலகக்கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியை இரண்டாயிரத்தி இருபதில் நடத்த உள்ள நாடு இந்தியா இந்தியாவில் முழு சந்திரகிரணம் மே இருபத்தாறு நிகழும் என இந்திய வான்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சிபிஐ புதிய சிபிஐ இயக்குனர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபோத்குமார் ஜெய்ஸ்வால் இவர் வந்து முப்பத்தி ஓராவது இயக்குனர் ஆவார் முதல் இயக்குனர் வந்து டிபி கோலி டிஆர்டிஓ தயாரித்த இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்தின் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா டிஆர்டிஓவின் இன்மாஸ் அப்படிங்குறது ஒரு அமைப்பு தான் வந்து இதை வந்து வடிவமைச்சிச்சு இந்த இன்மாஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அணு மருத்துவ மற்றும் சார்பு அறிவியல் நிறுவனம் இது தான் வந்து இந்த ஆய்வகம் வந்து கொரோனாவுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ அறிவித்திருக்கக்கூடிய டூ ஜி டிஜி அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிக்க பிளானிங் ஓகேவா இந்த இன் மாசுங்கிறது உள்ள ஒரு சப்பு சப்பு அமைப்பு இந்தியாவில் முதலில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் எது இதற்கு முன்னால் வந்த வேரியண்ட்லாம் வந்து சைனா வேரியண்ட் இங்கிலாண்டு வேரியன்ட் ரஷ்யா வேரியண்ட்டு அப்படின்ட்டு வேறு வேறையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா இப்போ ஃபைனலாக வந்து இந்தியன் வேரியண்ட்டே வந்து உருவாகிட்டு பி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் செவன் அப்படிங்கிறது இந்தியன் வேரியண்ட் இதை வந்து எப்படி நீங்கள் ஈஸியாக நியாயத்துக்கலான்னா பி போட்டுக்கோங்க ஒரு பதினாறு பதினேழு இந்த நம்பர் தான் வந்து இந்த வேரியண்ட்டு அடுத்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் தற்காலிக பட்டியலில் இந்தியாவின் ஆறு இடங்கள் வந்து இடம்பெற்றுள்ளது அது வந்து எதிலான்னு பார்த்திங்கன்னா வாரணாசியோட கங்கை கரையின் முன்பகுதி கர்நாடகாவின் காய் கல்லறை மகாராஷ்டிராவின் மராட்டிய இராணுவ கட்டமைப்பு மத்திய பிரதேசத்தின் சத்புரா புலிகள் சரணாலயம் ஜபல்பூரின் நர்மதா நதியின் பேடா லெம்தா கரைகள் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு பதினோரு கோவில்கள் இதெல்லாம் வந்து யுனெஸ்கோம்னால் வந்து தற்காலிக பாரம்பரிய பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் முப்பத்தெட்டு இடங்கள் வந்து இந்த பாரம்பரிய சின்னங்களாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் முக்கிய தமிழகத்தை சேர்ந்தது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கங்கைக்குண்டு சோழபுரம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் தாராசுரம் ஊட்டியின் ரயில் பாதை மற்றும் மலைத்தொடர் இதெல்லாம் வந்து தமிழ் தஞ்சாவூர் சரி தமிழகத்தை சேர்ந்தது யங் வாரியர் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்ட அமைப்பு எது எதுன்னு பார்த்திங்கன்னா யூனிசெஃப் யுனைட் நேஷனல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட் இது வந்து நியூயார்க்கில் வந்து ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலருந்து தொடங்கப்பட்டது கோவிட் நைன்டீன் விழிப்புணர்வுக்காண்டி இந்த யங் வாரியர் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காங்க வேர்ல்டு ஹங்கரி டே வந்து மே டுவெண்ட்டி எயிட் வந்து அனுசரிக்கப்படுகிறது குளோபல் ஹன் ஹங்க்ரி இண்டெக்ஸில் வந்து தொண்ணூற்றி நாலாவது இடத்துல வந்து இந்தியா இருக்குது மொத்தம் நூற்றி ஏழு நாடு இதில் வந்து இந்தியா ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது நூற்றி ஏழு நாடில் தொண்ணூற்றி நாலாவது இடத்துல இருக்குது அடுத்த யூரோப்போட கோல்டன் ஷூ அவார்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து யார் வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் லெவன்ட்கிவர்தான் வந்து வாங்கியிருக்காரு கோவிட் நைன்டீன் இன்ஃபெக்ஷனால் பெற்றோர்கள் எழுந்த குழந்தைகளுக்கு மத்திய அரசு எவ்வளவு நிதி வந்து வழங்குதா சொல்லியிருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் அதை வந்து பிஎம் கேர்ஸ் நிதி மூலம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்து லட்ச ரூபாய் வந்து அவங்களுக்கு பதினெட்டு வயசு நிரும்பியவுடன் வைப்பு நிதியாக வச்சுக்கிட்டு அடுத்து இருபத்தி மூன்று வயசில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அஞ்சு வருஷம் வந்து இந்த பத்து லட்சத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து வழங்கப்பட முடி சொல்லப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்ச ரூபா வந்து அவங்களோட பதினெட்டு இப்போவே டெபாசிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பதினெட்டு வயசு வரும்போது அந்த காசை வந்து வட்டியுடன் வந்து எடுத்துக்கலாம் தாய் எழுத தந்து யாராவது ஒருவரை எழுந்தவர்களுக்கு வந்து மூன்று லட்ச ரூபாய் வந்து நிவாரணம் வந்து வழங்கப்படுகிறது மேலும் வந்து இந்த ஆசிரமம் எங்கள் எல்லா ஹாஸ்டலு ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க மேலும் அவங்களோட பராமரிப்புக்காக மாதம் மூவாயிரமோ ஐந்தாயிரமோ வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு கூறப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக பழனி வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் ஓகேவா இதுவே வந்து நான் இவ்வளோ கரண்ட் வரிசிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்பானா அப்படின்னு தான் தோணும் நிறைய கரண்ட் வருஷத்து ஆனால் இது நான் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து தான் ரொம்ப கம்மியான அளவில் வந்து இவ்வளோ எழுதியிருக்கேன் ஆனால் இதில் இருந்துமே கே கேள்வி கேட்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கொஸ்டின் தான் வந்து கேள்வி கேட்பதற்கான பாசிபிளே வந்துருக்கு ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பார்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்ட்டு இப்போ வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது ஏன்னா கோவிட் இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு இருக்குது கேட்டால் கோவிட் இஷ்யூஸை பற்றி தான் கேள்விகள் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும் ஒரு சில கேள்விகள் மட்டும் தான் நார்மலாக வந்து கேட்க முடியும் அதேமாதிரி கரண்ட் அஃபர்ஸுங்கிறது ஒரு எட்டு கேள்வி கேட்பதே வந்து அதிகம்தான் அந்த மாதிரி தான் இப்போ கூடிய சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதத்துலலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளவா இருக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து அக்டோபர்லேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு படிச்சுக்கோங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை